இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டேர்கேஸ் வந்து மார்க்கிங் பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ இப்போ ரெடி பண்ணிடுறேன். என்னடா ஒரு வெள்ளைக்கோடு போட்டிருக்கான், சும்மா ஒரு எல் மாதிரி மேலே ஏதோ ஒரு கட்டத்தை இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. பட் இது என்ன அப்படின்னா ஸ்டேர்கேஸ்னுடைய படி பிளான். இப்போ இங்கேருந்து படி ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே பார்த்திங்கன்னா மேலே ஏறி 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 போகிறோம். இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட்டோடைய பாட்டம் போர்ஷன், இது தெரியுதுங்களா? இந்த போர்ஷன் இது, இதில் ஒரு டேப்பர் வந்துடுது. மறுபடியும் அப்படியே அந்த ஸ்லாப் வந்து கொஞ்சம் ஒரு லேண்டிங் ஆகிரும். மறுபடியும் இந்த கார்னர்லேருந்து அங்கே போய் ஸ்டார்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிடுது, ரைட்டுங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெப்போட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இங்கே எது ஈஸியாக இருக்கும், இங்கே எடுத்துக்கலாம் இந்த போர்ஷன். இங்கேருந்து இது பார்த்திங்கன்னா 10 inches வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 6 inches இருக்குது. பார்த்தீங்கன்னா 6 inches. இப்போ நம்ம இதை எப்படிப்பா மார்க்கிங் முடித்தோம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் பார்க்கலாம். டோட்டல் லென்த் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எங்கே அப்படின்னா அங்கிருந்து அதுக்குண்டான அந்த ஸ்லோப்புக்கு இந்த போர்ஷனில், அதாவது நம்ம அங்கே போயிடலாம் கொஞ்சம் தெளிவாக தெரியுதுங்களா? இப்போ நமக்கு வந்து என்னென்னா கீழே இந்த வை ஸ்லாப்னு சொல்லுவாங்க, இந்த படியினுடைய ஸ்லாப் போர்ஷன், அந்த மார்க்கிங் போர்ஷன் அந்த இது தான். மேலே இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டெப் இப்படி ஏறுறோம், அப்படியே அவ்வளோதான் மேலே ஏறுறோம். அதோடய அளவு கரெக்டாக மேலே போய் அங்கே பிளேஸ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் மார்க்கிங் முடிச்சிருக்கும். இப்போ இப்படி பண்ணுறப்ப அந்த படியினுடைய ஏற்ற இறக்கம்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணும்போது அதோடய ஹைட்டு, இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்டாக வச்சா ஏற முடியாது, சில பேருக்கு ஹைட் கம்மியாக இருந்தால் தெரியாது. அதான் அந்த ஆவரேஜ் வந்து பிளான் பண்ணிட்டு டோட்டல் லென்த்து எவ்வளோ பெருசு வரலோ, அந்த டோட்டல் லென்த்தில் எவ்வளோ த்ரெட்டு அந்த ரைஸ் அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து த்ரெட்டு போர்ஷன், நம்ம கால் மீதி வைக்கக்கூடிய போர்ஷன். நம்ம கால் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 inches இருக்கும் மினிமம். அப்போ காலுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கால்வாசியாவது என்ன ஆகணும்னா பிளேஸ் ஆகணும் இதில், அப்படி பிளான்லாம் இருக்கணும். இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்களும் ஏறணும், குழந்தைங்களும் ஏறணும், ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களும் ஏறணும், அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ஹைட் இருக்கணும். இப்போ படி வந்து ஈக்குவலாக கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இம்சை இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம படி ஏறும்போது திடீர்னு ஒரு படி ஹைட்டாக இருக்குது என்ன ஆகும், ஜட்ஜ் பண்ண முடியாது, தவறி கீழ் வந்துடும். அதனால் அந்த படியை ஈக்குவலாக பிளான் பண்ணி கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க படி மார்க்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து கவுண்டம்பாளையத்தில் இன்டர்லாக்கில் கட்டிகிட்ருக்கிற ஒரு வீடு. ஜஸ்ட் சும்மா வந்ததுக்கு ஒரு வீடியோவும் கேட்ச் பண்ண மாதிரி ஆச்சு, அதே போல் ரவுண்ட் அடிச்சிடலாம். சட்டரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரைடே அன்னைக்கு காங்கிரீட்டு, ரூஃப் காங்கிரீட்டு, அதுக்கான ஷட்டரிங் ஒர்க் ஆகிட்டுருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் கட்டுறப்ப இங்கே ஒரு பால்கனி ஸ்பேஸ் வரப்போகுது, அதே போல் இங்கேயும் இங்கேருந்து இந்த ரூம் ஒரு பால்கனி வரப்போகுது. அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துட்றோம். ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இப்போ பண்ணலைனாலும் ஃப்யூச்சரில் பண்ணுறப்ப அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பில்டிங் வரைய ஃப்ரெண்ட் போஸ்ட் சின்ன
எலிவேஷன் கொடுக்குறோம் லென்டன் லெவலில். இது முன்னாடி போர்டிகோவில் சின்ன எலிவேஷன் பர்கோலா ரெண்டு டைப்பில் கொடுத்துருவோம் ஃப்ரண்ட்டில். முடிச்சு வரும்போது நல்லா வரும், ஃபினிஷிங் பண்ணும்போது நல்லா ஃபினிஷிங் பண்ணிடலாம். இது ஃப்ரண்ட் போர்ஷன். அந்த பக்கம் ஆசை தான் போகணுன்ட்டு. இப்போ எல்லாம் ஷஃபோல்டிங்லாம் சாரான்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் போக முடியாது. நம்ம லேட்டராக கொஞ்சம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த வீட்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்.